உங்கள் கவலையை போக்க நான் ஒரு கதை சொல்லட்டுமா நண்பர்களே? வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? உங்கள் கவலைகளை இறக்கி வையுங்கள். ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவரை பார்க்க ஊர் மக்கள் எல்லாரும் போனாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் துறவியோட வீட்டை அடைஞ்சாங்க. துறவி அவங்கள எல்லாரையும் பார்த்து, வாங்க எல்லாரும் ரொம்ப தூரத்தில் இருந்து வருவது போல தெரியுது, எல்லாரும் உள்ளே வந்து ஓய்வெடுத்துக்கோங்கன்னு சொன்னார். வந்தவங்க எல்லாரும், இல்லை இல்லை குருவே, நாங்கள் எல்லாரும் இங்கேயே பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வெளியிலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க மாயையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்தில் மனுஷங்க, பொருட்கள் இதெல்லாம் நிஜமாக இருக்கா இல்லை, நம்மளோட மனம் செய்யும் வேலைதானான்னு பேசினாங்க. அது கேட்ட துறவி ஊர் மக்கள்கிட்ட, உலகத்தில் நிறைய மக்கள் கவலையை நினச்சிக்கிட்டே வாழ்கிறாங்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டார். உடனே யோசித்தவங்க, இல்லை குருவே, அதுவும் மாயைதான்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் ஏன் நிறைய கவலையை மனசில் சுமந்துக்கிட்டு என்னை பார்க்க வந்தீங்க? இதெல்லாம் மாயின்னு தெரிஞ்சும் உங்கள் மனசில் சுமந்துக்கிட்டு இருந்தால் எப்படி உங்களால் நிம்மதியாக வாழ முடியும்? முதல்ல கவலையை இறக்கி வையுங்க. இங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேர் கவலையோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் உண்மையிலேயே நிம்மதியாக வாழணும்னா உங்கள் மனசில் பல வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கிற பெரிய கல்லை தூக்கி போடுங்க. அதோட கவலைகளை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு யோசிங்க. என்னை போல துறவியோட ஆலோசனை தேவைப்படாதுன்னு சொல்லி அனுப்பினார். அவங்களும் மனசில் இருந்த கவலை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க. இந்த கதையில் சொல்கிறது போல கவலைகள் எல்லாம் பொய்ன்னு உணர்ந்து கவலைகள் எல்லாத்தையும் இறக்கி வையுங்க, நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க நண்பர்களே, நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையும் மாறும்னு நம்புங்க. என்ன நண்பர்களே, சரிதானே? எல்லாருமே முயற்சி செஞ்சு பார்ப்போம். சரி நண்பர்களே, நாம் மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம்.